விஜய் அண்ணாவுக்கு ஒரு ஆஸ்கர் பார்சல், உதயநிதி பன்னிமைத்த படத்துக்கு அவார்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, உண்ணாவிரத நாடகத்திற்கு அவார்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். அது என்னங்க, நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க. திமுக வரலாற்றில் காலை உணவுக்கும் லஞ்ச் டைமுக்கும் இடைப்பட்ட கேப்பில் கருணாநிதி இருந்த உண்ணாவிரதம் தான் பிரபலம். முதல் கலைஞர் 3 மணி நேர உண்ணாவிரதத்தில் இலங்கை போரே நின்றுவிட்டதாக மார்த்தட்டி கொண்டார்கள் உடன் பிறப்புகள். அதன்படி 3 கலைஞர் உண்ணாவிரதம் இருந்தால் நீட் ரத்தாகிவிடும் என்று யாரோ சொல்லியிருக்காங்க போல. அதெல்லாம் கூட ஓகே, ஆனா ஒரு சென்டிமெண்டல் டச் வேண்டும் என்று உதயண்ணா அழுதுதுதான் அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ். ஒழுங்காக மாணவர்களை ஊக்கப்படுத்தி இருந்தால் இப்போது இந்தியாவிலேயே முதல் மதிப்பெண் எடுப்பது போல அப்போதே சாதித்திருப்பார்கள் நம் மாணவர்கள். ஆனால் அவர்களை குழப்பமான மனநிலையில் வைத்து பொய் வாக்குறுதி அளித்து இப்போது நீலிக்கண்ணீர் வடிக்கும் இந்த நாடக கோஷ்டியை என்னவென்று சொல்வது? 39 MP மாநிலத்தில் ஆட்சி வைத்துக் கொண்டு ஒன்றுக்கும் லாய்க்கற்றவர்கள் நாங்கள் என்று தெள்ள தெளிவாக காட்டிவிட்டார்கள் திமுகவினர். வாய் சவடாலில் வல்லவர்கள் என்று நிரூபித்து விட்டார் உதயநிதி. அண்ணாமலையின் பாத யாத்திரை மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வரும் நிலையில் அதை திசை திருப்பதான் இந்த கேவலமான நாடகம். ஒருமுறை ஏமாந்து போய் உங்களுக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள் என்பதால் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றுதான், உங்க முகமூடி கிழிந்து உங்க வீரம் எல்லாம் சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது.